நன்றியதுதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் பாதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. ஜனவரி 31 புனித டோன் போஸ்கோ. இன்றைய புனிதர் அறிவோம். நீ இளைஞனா எனக்கு அதுபோதும் என்று சொல்லி இளையோருக்கு தனது பணி வாழ்வில் சிறப்பிடம் கொடுத்தவர் இப்புனிதர். திசை மாறி சென்ற இளையோரை நல்வழிப்படுத்துவதற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார். இளையோரை கண்டித்து திருத்துவதை விட அன்பால் திருத்த வேண்டும் என்பதை தனது வாழ்வின் தாரக மந்திரமாக கொண்டிருந்தார். நீர் என்னை உருவாக்கும் தையல்காரர் என்று சொல்லி புனித டோமினிக் சாவியோ இவரிடம் தன்னை அர்ப்பணித்தார். நீ வசதியுள்ள குருவாக வாழ ஆரம்பித்தால் உனது இல்லத்திற்கு வரமாட்டேன் என்று இவரது தாய் இவருக்கு சவால் விடுத்தார். இளையோரால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிற கொண்டாடப்படுகிற புனிதர்களுள் இவர் ஒருவர். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. அம்மா. தூரின் நகரில் ஏழை குடும்பத்தில் பிறந்த டொன்போஸ்கோவின் மிக பெரும் பலமே அவரது அன்னை. அவரின் அரவணைப்பு, கடின உழைப்பு போஸ்கோவின் வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது, நம்பிக்கையை உருவாக்கியது, பிறர் நலம் பேண செய்தது. கானாவூர் முதல் கல்வாரி வரை இயேசுவோடு பயணித்த புனித அன்னை மரியாளை போன்று புனித போஸ்கோவினுடைய தாய் மார்கரெட்டும் அவருடைய பணியில் முழுமையாக அவரோடு பயணிக்கிறார். 2. இளமை பருவம். போதிய வருமானம் இன்றி தவித்த குடும்பத்திற்கு தன்னுடைய உழைப்பால் சிறிது வருமானத்தை பெற்றுக் கொடுத்தார். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும் என்கிற இறை வார்த்தைக்கு ஏற்ப வறுமையான சூழலிலே தத்தளித்த போஸ்கோ அந்த வறுமையான சூழலிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர் தனது கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்று தெரியுமா? சாகசமும் சவாலும் நிறைந்த அந்தரத்தில் கயிறு கட்டி நடப்பது போன்ற சவாலான வேலைகளில் ஈடுபட்டார். கிடைக்கும் காசை அம்மாவிடம் கொடுத்து விடுவார். 3. அழைத்தல். சிறுவனாக இருக்கும்பொழுது அவர் கண்ட காட்சி அவருக்குள் இறை அழைத்தலை தூண்டியது. காட்சியில் காட்டுமிராண்டி இளைஞர்களிடம் மாட்டிக்கொள்கிறார் போஸ்கோ. அந்த இளைஞர்கள் திடீரென கொடூரமான ஓநாயாகி பின்னர் சாந்தமான ஆட்டுக்குட்டியாக மாறினார்கள். பின்னர் அங்கு தோன்றிய அன்னை மரியாளும் இயேசுவும் இது போன்ற இளைஞர்களை அன்பால் திருத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். 4. தெளிவு. காட்சி முடிந்து கண்விழித்ததும் தனது அழைத்தலில் தெளிவு கண்டார். பாதை மாறிய இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதும் முரட்டு பண்பு கொண்டோரை சாந்தமுள்ளோராக்குவதும் தனது வாழ்வின் லட்சியமாக எடுத்துக்கொண்டார். ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள் என்பது இளையோருக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனைகளில் மிக மிக முக்கியமானதொரு ஆலோசனை. 5. குருத்துவ பயணம். குருவாக வேண்டும் என்கின்ற வேட்கை உள்ளத்தில் பிறந்தது. ஆனால் அதற்கான வசதி வாய்ப்புகளோ சூழலோ எதுவும் அவருக்கு பொருத்தமாக அமையவில்லை. மனம் தளரவில்லை. ஒரு குருவானவரின் நட்பு கிடைத்தது. அவர் புனிதரை உற்சாகப்படுத்தினார். நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்து குருத்துவ பயிற்சிக்கு அனுப்பினார். அவரும் நன்கு படித்து குருவானார். 6. இளையோர். இளையோரை நல்வழிப்படுத்தும் முயற்சியில் இளைஞர்களுக்காக மனமகிழ் மன்றங்கள் ஏற்படுத்தினார். புனித போஸ்கோவினுடைய பார்வையில் யூத் ஆர் நாட் யூஸ்லெஸ் பட் தே ஆர் யூஸ்டு லெஸ். இளையோர் பயன்படாத பதர்கள் அல்ல, மாறாக பயன்படுத்தப்படாத பொக்கிஷங்கள் என்று கருதினார். வீதியோர சிறுவர்களையும் இளைஞர்களையும் அழைத்து அன்புடன் நெறிப்படுத்தினார்.
மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. இளையோரின் ஆற்றல் நேர்மறையாக சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் பயன்பட ஆரம்பித்தது. 7. விடாமுயற்சி. தோன்போரல் என்பவருடன் இணைந்து பேராயர் அனுமதியுடன் புனித பிரான்சிஸ் சலேசியர் இல்லம் ஒன்றை ஆரம்பித்தார். அங்கும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. அதே வேளையில் எதிர்ப்பும் பெருகியது. ஆனால் தங்களது முயற்சியிலிருந்து பின்வாங்கவே இல்லை. 8. சேவைகள் தொடர. இவர்களது சேவையை கண்ட நகர நிர்வாகம் ஒரு தொழில் பள்ளியை கட்டியது. இந்த மாணவர்களுக்காக தனது பணிகளை தொடர்ந்து ஆற்ற ஆண்களுக்கு சலேசிய சபையையும் மேரி மசரெல்லோ என்ற புனிதையுடன் சேர்ந்து பெண் துறவிகளுக்காக கிறிஸ்தவர்களின் சகாய மரியின் புதல்வர் சபையையும் தோற்றுவித்தார். 9. நிலைப்பாடு. செல்வ செழிப்புள்ள குருவானால் உனது இல்லத்திற்கு நான் வரவே மாட்டேன் என்று சொன்ன தாயிடம் ஒன்றுமில்லாத ஏழையாக வாழ்கிறேன், அப்படியே மடிவேன் என்று சொன்னாராம். ஓய்வின்றி உழைக்கும் புனிதரை ஓய்வெடுக்கச் சொன்னால் அவர், அழகையை முதலில் ஓய்வெடுக்க சொல்லுங்கள், பின்னர் நான் ஓய்வெடுக்கிறேன் என்பாராம். இவ்வாறாக நிலைப்பாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். கம்புக்கு பாதைகள் இல்லை, கம்புக்கு இலக்குகள் இல்லை, ஆனால் கப்பலுக்கு இலக்குகள் இருக்கிறது, பாதைகள் இருக்கிறது. அதே போல வாழ்க்கை பயணத்திலே இலக்குகளை அடைய பாதைகளை வகுத்து கொண்டு பயணித்தவர் புனித போஸ்கோ. 10. அன்னையின் பக்தன். அன்னை மரியாளின் மீதான பக்தியில் வளர்ந்த அவர் அன்னைக்கு பேராலயம் எழுப்ப திட்டமிட்டார். அதற்கான வரைபடம், திட்டம், ஆய்வு அனைத்தையும் செவ்வன செய்து முடித்த பின் கட்டிடம் கட்டுவரிடம் 8 நாணயங்களை கொடுத்து பணியை துவக்குங்கள் என்று அன்னை மரியாள் பார்த்து கொள்வார் என்றாராம். அவர் குறிப்பிட்டபடியே பேராலயம் அன்னை மரியாளின் புதுமையால் கட்டி முடிக்கப்பட்டது. இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. அன்பு காட்டும் அன்னையர்கள் ஆன்மீக காரியங்களில் நம் பிள்ளைகள் வளர உறுதுணையாய் இருப்போம். 2. விமர்சனங்களால் இளைஞர்களை சோர்வுற செய்திடாமல் ஊக்கம் தரும் வார்த்தைகளால் புதிய திட்டங்களால் அவர்களை உறுதிப்படுத்துவோம். 3. அம்மாவுக்கு எவ்வளவு வயதானாலும் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். 4. தவறு செய்யும் இளைஞர்களை தண்டிப்பதை நிறுத்துவோம், அவர்களை நல்வழிப்படுத்த மாற்று வழியை கண்டுபிடிப்போம். 5. நற்காரியங்களுக்கு எதிர்ப்பு வரும்போது உறுதியாக நிலைத்து நிற்போம். இளைஞனே, முடங்கி கிடந்தால் அந்த சிலந்தி பூச்சியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் அந்த எரிமலையும் வழி கொடுக்கும் என்று உறங்கி கிடந்த இளையோரை தட்டி எழுப்பி கிறிஸ்து என்கிற ஒளி ஏற்றி அவர்களை எழுந்து பிரகாசிக்க செய்தவர் புனித போஸ்கோ.